அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் வாளாம்பிகை சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ராசி துலாம் ராசி. 2022 துலாம் ராசிக்கு குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வாளாம்பிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே தெரிகிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். துலாம் ராசி. சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் அப்படின்னு மூணு நட்சத்திரத்தை உள்ளடக்கியது இந்த துலாம் ராசி. துலாம் ராசிக்காரங்க பொதுவாகவே குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இந்த பாசத்தை குடும்ப உறுப்பினர்கள் பயன்படுத்திக்கிட்டு அவங்கள ஒரு ஏணிப்படி மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு மரியாதை இல்லாமல் நடத்துவாங்க. துலாம் ராசிக்காரங்க அதிகமாக அசிங்கப்படுறது குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட மட்டும்தான். 2022 குடும்பத்தில் மருத்துவ செலவு வரும். தாயின் உடல் மேலே, அதாவது ஆரோக்கியத்தின் மேலே கவனம் கண்டிப்பாக தேவை. குழந்தை பாக்கியம் 2022 நிச்சயமாக உண்டு. திருமணம் ஆகாதவங்க, அதாவது ரொம்ப நாளாக திருமணம் ஆகாமல் இருந்திருப்பீங்க, அவங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடி திருமணம் ஆகும். கடன் தொல்லை அதிகரிக்கும், செலவுகளும் அதே மாதிரி அதிகரிக்கும். குரு பகவான் 6 ஆட்சி பெறுகிறார். இந்த 6 குரு பகவான் ஆட்சி பெறும்போது எதை தொட்டாலுமே கஷ்டகாலமாக மாறும், தொழிலில் முடக்கம் ஏற்படும். யாரையும் நம்பி சாட்சி கையெழுத்து போட வேண்டாம், அப்படி போட்டீங்க அப்படின்னா அந்த சுமையை நீங்க தான் சுமக்கணும். ராகு 8 ஆட்சி செய்கிறார். இதனால மருத்துவ செலவு வரும், மொம்பு வழக்கு பிரச்சனைகள், தொழிலில் நஷ்டங்கள் ஏற்படும். என்ன வாழ்க்கை இது அப்படின்னு நினச்சி சாமியாராக போயிடலாமான்னு கூட யோசிச்சிருப்பீங்க. முதுகு வலி வரும், கொழுப்புனால உடம்புல பிரச்சனைகள் ஏற்படும். நல்ல ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை எடுத்துக்கோங்க, சத்தான ஆதாரங்களை சாப்பிடுங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக எந்த ஒரு முடிவுமே செய்ய வேண்டாம், எந்த ஒரு செயலும் செய்ய வேண்டாம் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக. செஞ்சீங்கன்னா உங்களோட எதிர்பார்ச்சிக்காரங்களுக்கு அது சாதகமாக அமையும். கேது 2 ஆட்சி செய்வார். இதனால் குடும்பத்தில் சண்டைகள் வரும். எப்படி இந்த சண்டைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இளைய மகள் அல்லது இளைய மகன் அவங்கனால உங்களுக்கு தலைகுனிவு ஏற்படும், இல்லைன்னா அசிங்கம் வரும். இதனால் குடும்பத்துக்குள்ள சண்டைகள் கண்டிப்பாக வரும். ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் கேது பகவான் உங்கள் ராசியில் ஆட்சி செய்வார். இதனால் என்ன ஆகும்னா, ரொம்ப நாளாக திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க சீக்கிரமாக, அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு முன்னாடியே திருமணம் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. கேது பகவான் ஆட்சிக்கு அப்புறம் நீங்கள் திருமணம் செய்யணும், அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் திருமணம் செய்யணும்னு நினைச்சிங்க அப்படின்னா 2 திருமணம் தள்ளி போகும். குடும்பத்தில் சண்டைகள், சொத்து பிரச்சனைகள், இதனால் என்ன செய்ய முடியும்னா, நீங்கள் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அல்லது வெளிமாநிலமாவது போய் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ராகு கேது பெயர்ச்சி ஆகும்போது திருநாகேஸ்வரம் போய் ராகு பகவானை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யுங்க. கேது பகவானுக்கு பாலபிஷேகம் செய்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற அனைத்து ராசிக்குமே நம்ம வாளாம்பிகை சேனலில் தொடர்ந்து வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும். மறக்காமல் நம்ம வாளாம்பிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே தெரிகிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.